தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு. நான் அந்த படம் நல்லா படம் பார்க்கல. ஒரு ஃபண்டாஸ்டிக், சூப்பர் சூப்பர் படம், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். செம ஸ்டோரி, குழந்தைங்க மஸ், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்லோவாக பார்த்தா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. வெயிட் தரல, வெயிட் வெயிட் தரமான சம்பவம், நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்கு, பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. ஆ ஓகே, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு கமல். அந்த படம் பார்த்தவன் அந்த புரிஞ்சால் தான் இந்த செகண்ட் பார்ட் வந்து நல்லா புரியும். சூப்பராக இருக்குது படம், வேறு லெவல் படம், ஆசம், நல்லாயிருக்கு. கான்செப்ட்லேயும் நல்லாயிருக்கு, பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செகண்ட் டைம் பார்க்கலாம். ஆ படம் ஷீர் பிரில்லியன்ஸ், நல்லாயிருக்குங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. மேக்கிங் வேறு லெவல், செம்மையாக இருக்குது. ஆடியோலாம் செம்மையாக இருக்குது படம், சூப்பர் சார், பார்க்கலாம். படம் நல்லா வந்திருக்கு, அருமையாக இருக்குது படம், வேறு லெவல்தான். டைரக்ஷன் அருமையாக இருக்குது, ராகுல் போஸ் நல்லா பண்ணியிருக்கு படம், செம்மையாக இருக்குங்க. ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்குங்க, எக்ஸ்ட்ராடனரி படம், சூப்பராக இருக்குண்ணா. ஹாலிவுட் லெவல், வேற லெவல், வேற லெவல் ஆக்ஷன், வேற லெவல் ஆக்ஷன். ஆஹா, இல்லை அந்த மாதிரி இல்லை, எல்லா சீமும் இருக்கு, சூப்பராக இருக்குண்ணா. தலைவரால் மட்டும்தான் இப்படி படம் எடுக்க முடியும், நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நல்லா இருக்கும். அதெல்லாம் பயணமாக இருக்குது, மியூசிக் சூப்பர், செம ப்ளஸ். அதான் இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்லியிருந்தால் படம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதாவது இப்போ குட் மூவி ரேஞ்சில் இருக்கிறது, கிரேட் மூவியாக இருந்திருக்கும், அவ்வளோதான். அதோட கண்டினியூஷன் தான், அதான் இன்டர்வியூ, அந்த டெரரிசம் இதெல்லாம் பற்றி நல்லாவே சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரே ஒரு சின்ன மைண்ட் தான், ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டுக்கும் இது கொஞ்சம் ஸ்லோ மூவி மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். அது கிரேட் மூவி, இது குட் மூவி, அவ்வளோதான். சூப்பர் 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 சார், சூப்பர் சார். ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ணுறாரு நம்ம, செம மாஸ், ஸ்டண்ட்லாம் சூப்பர். ஹாலிவுட் படங்க சார், தீவிர ரசிகர் சார், நாங்கள் என்ன சொல்லுவோம், வெறித்தனம், செம்மையாக இருந்துச்சு படம், சூப்பர்ண்ணா, சூப்பராக இருந்தது. ஹாலிவுட் படம் மாதிரி எழுதுறான் கமல், ஆக்டிங்லாம் எங்ககிட்ட கேட்குறீங்களேண்ணா, கேட்பீங்க. கமல் ஆக்டிங்லேயே இருக்கலாம், அதான் என் வேண்டுகோள், ஆக்டிங்லேயே இருக்கலாம். படம் விடக்கூடாது, ஸ்டன்ஸ் தான் வேறு லெவல். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது ஹாலிவுட் மாதிரி இருக்குது, இன்னும் பெட்டராக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. டைலாக்ஸ்லாம் பக்கா, செம, வேறு லெவல் சார், சூப்பர், நல்லா இருந்துச்சு. ப்ராப்பர் சீக்வல், ப்ராப்பரான படம், பக்கா, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது சார், நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத மாதிரி இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருந்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிளைமேக்ஸில் கிடைக்கல, எக்ஸாக்டாக கிளைமேக்ஸ் எதுங்கிறது தெரியாத மாதிரி இருந்தது. இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நல்லா இருந்தது. ஸ்டன்ஸ் மோரர்லஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது, பட் அந்த ஸ்டோரி லைன் அந்த கதையோட எண்டில் வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக, செகண்ட் ஆஃப் அந்த லவ் இல்லை. செம படங்க, சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கிப்ரான் சவுண்ட் லெவல் பயங்கரமாக இருந்தது, கமல் உலகம் போல் ஸ்டண்ட் லெவல்லாம் செம. ஈரோட்டிலேருந்து இங்கே படம் பார்க்குறதுக்கு சென்னை வந்து. கமல் ஆக்டிங் பற்றி சொல்ல வேணாம், சூப்பராக இருக்கு படம். வித்தியாசம் எதுவும் இல்லை, ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, டு பி ஹானஸ்ட், பட் நல்லா நல்லா பார்க்கலாம், நாட் பேட். தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.